ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே சமீபத்தில் ஒரு புத்தகம் ரொனால்டு ரோல்கேசர் என்கிற எழுத்தாளர் இந்த ஹோலி லாங்கிங் என்கிற அந்த புத்தகத்தை நான் வந்து வாசிக்க நேர்ந்தது அந்த புத்தகத்தில் அந்த ஆசிரியர் அந்த ரொனால்டு ரோல்கேசர் இரண்டு மனிதர்களுடைய அனுபவங்களை அங்கே வந்து முன்வைக்கிறார் ஒருவர் வந்து இளவரசு டயானா இன்னொருவர் அன்னை தெரசா இப்போ இருவருமே சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் இருவருக்குமே என்ன அப்படின்னா ஆற்றல் அந்த எனர்ஜி வந்து ஒரே மாதிரிதான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது ஆனால் ஒருவர் என்ன செய்கிறாங்க உலகத்தின் பாதையில் தன்னுடைய வாழ்க்கை வந்து வாழ்ந்து கொள்கிறார்கள் அல்லது அமைச்சு அமைச்சுக்கிறாங்க இன்னொருத்தவங்க கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நிலை அப்போ இங்கே இளவரசு டயனா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவருடைய வாழ்வு அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார் எப்படி இறந்தார் என்பதெல்லாமே நமக்கு எல்லாருக்குமே நான் அனைவர் அறிந்த ஒன்று இந்த உலகத்தில் வந்து தன்னுடைய உடல் அழகினால் வந்து பெயரோடும் புகழோடும் அவர் வந்து வாழ்ந்த ஒரு நபர் அவங்க பார்க்குறோம் தவறான அல்லது உல்லாச ஒரு வாழ்க்கை முறை இந்த உலகத்தில் அதிகமாக புகைப்படம் எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான நபர்களில் இந்த இள இளவரசி டயானா வந்து இருக்கிறாங்க உலகலகியாகலாம் வந்து இருந்திருக்கிறாங்க அப்படிப்பட்ட அவருடைய வாழ்வு எப்படி முடிந்து போனது என்பதும் நம்ம வரலாறு நமக்கு சொல்லும் நாம் அனைவருமே படித்திருக்கிறோம் அறிந்திருக்கிறோம் அதற்கு ஒரு முரணான இன்னொரு நபர் இன்றைக்கு வந்து புனிதையாக வந்து கொண்டாடப்படுகிறார் புனித அன்னை அன்னைத்தரசால் அவரும் இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க இந்த உலகத்தில் ஒரு சாதாரண சாமானிய பெண்ணை போல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று வந்து முடிவெடுக்கிறாங்க ஆனால் இறுதியில் வந்து அர்ப்பண வாழ்வில் போனாலும் இதற்காக நழைக்கப்படவில்லை மாறாக மாறாக வந்து யாரெல்லாம் இந்த சமூகத்தில் வந்து கைவிடப்பட்டு இருக்கிறாங்களோ அனாதைகளாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் வந்து என்னுடைய வாழ்வை நான் வந்து அர்ப்பணமாக்கப் போகிறேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்வை அவர் வந்து என்ன செய்கிறாரு அர்ப்பணமாக்குகிறார் அப்படிதான் இந்த இரண்டு பேர்த்தினுடைய நிகழ்வை அவர் சொல்லிவிட்டு அந்த எழுத்தாளர் அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் நம்ம சொல்கிறாரு ஆற்றல் கடவுள் வந்து எல்லாருக்கும் ஆற்றலை வந்து கொடுத்திருக்கிறாரு அந்த ஆற்றலை நாம் வந்து எப்படி பயன்படுத்துகிறோம் கடவுளுக்கு உகந்த விதத்தில் நாம் வந்து பயன்படுத்துகிறோமா பிறருக்கு பலன் கொடுக்கக்கூடிய பிள்ளையாக சமூகத்திற்கு வந்து பயன் கொடுக்கக்கூடிய பிள்ளையாக நல்ல மகனாக மகளாக வாழ்கிறோமா அல்லது தன்னுடைய வாழ்வு சொந்த சுயநலம் நான் நல்லா இருந்தால் போதும் என்கிற ஒரு விதமான அந்த உலக வாழ்க்கை உலகத்தின் போக்கில் நம்முடைய வாழ்க்கையை வந்து அமைத்து கொள்ளலாமா என்கிற அந்த ஒரு நிகழ்வை அந்த ஒரு பார்வையை அந்த எழுத்தாளர் ரொனால்டு ரோல்கேசர் தன்னுடைய புத்தகத்தில் வந்து குறிப்பிடுகிறார் அதே ஒரு தான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அல்லது கொடுக்கப்பட்ட முதல் வாசகத்தில் அன்று யோவானது ரொம்ப அழகாக நமக்கு வந்து எடுத்துரைக்கிறார் என்ன அப்படின்னா இறைவன் நேர்மையாளர் என நீங்கள் அறிந்து கொண்டால் நேர்மையாக செயல்படுவோர் அனைவரும் அவரிடமே அவரிடமிருந்து பிறந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள் அப்போது நாம் நேர்மையாளவர்களா அல்லது வந்து இந்த உலகத்தின்படி வாழக்கூடிய பிள்ளைகளா என்பது எப் யாரை பொறுத்து இருக்கிறது அப்படின்னா நம்ம கடவுளோடு இணைந்து இருத்தலை பொறுத்து நமக்கு வந்து அமைகிறது என்பதனை இன்று முதல் வாசகத்தில் யோபான் வந்து நமக்கு குறிப்பிடுகிறார் அப்படியே தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வருகின்ற பொழுது சொல்கிறாரு ஏன் அன்பார்ந்தவர்களே இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாக இருக்கிறோம் இனி எத்தன்மையராக இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை ஆனால் அவர் தோன்றும்போது நாமும் அவரை போல் இருப்போம் ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம் என்று குறிப்பிடுகிறார் இப்போதைக்கு நாம் வந்து எப்படி இருக்கிறோம் அப்படின்னா அல்லது இந்த உண்டு உலகத்தில் நாம் வந்து பிறந்த பொழுது எப்படி இருக்கிறோம் அப்படின்னா நேர்மையானவர்களாக இருக்கிறோம் அதே போல் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் இப்போ கடவுள் யார் அவர் நேர்மையானவராக இருக்கிறார் அப்போது அவரால் உண்டாக்கப்பட்ட பிள்ளைகள் யார் நாம் வந்து நேர்மையான பிள்ளைகளாக இருக்கிறோம் இது இந்த நிகழ்காலத்தில் கடவுள் நம்மை குறித்து கூறக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது இது வந்து எதிர்காலத்தில் எப்படி இருக்கப் போகிறது அதான் சொல்கிறார் இனி எத்தன்மையராக இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை எதிர்காலத்தில் நீங்களும் நானும் கடவுளுக்கு வந்து உகந்த வாழ்க்கை வாழப் போகிறோமா கடவுளுக்கு சாட்சியம் பகரக்கூடிய பிள்ளைகளாக இருக்க போகிறோமா அல்லது இந்த உலகத்தின் போக்கின்படி நம்ம வந்து உலகத்தில் வந்து சமரசம் செய்து கொண்டு இந்த உலகத்தோடு நாம் வந்து பத்தோடு பதினொன்றாக நம்முடைய வாழ்க்கையை நாம் வந்து வாழப் என்பதுதான் இன்றைய நாளில் இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி அப்போ கடவுள் நமக்கு முன்பாக எப்படி இஸ்ரேல் மக்களுக்கு வந்து உடன்படிக்கை செய்து கொள்கிறார் அப்போ சொல்றாரு உங்கள் முன்பாக நான் வாழ்வையும் சாவையும் வைத்திருக்கிறேன் அப்ப நீங்க இதை தெரிவு செய்ய போறீங்க வாழ்வை தெரிவி தெரிவு செய்தால் உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் ஆனால் சாவை நீங்க தெரிவு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து இழ இழப்பை இறப்பை நீங்கள் வந்து சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பழைய ஏற்பாட்டில் யாவே கடவுள் இஸ்ரேல் மக்களோடு உடன்படிக்கை செய்து செய்து கொண்ட அந்த நிகழ்வை நம்ம வந்து பார்க்குறோம் அதே போல் தான் இந்த நேரத்தில் இந்த நிகழ் காலத்தில் நாம் எல்லாருமே அல்லது இந்த உலகத்தில் பிறக்கின்ற பொழுது பிறந்த பொழுது நம்ம எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் எதிர்காலத்தில் நம்ம வந்து கடவுளுடைய பிள்ளைகளாக நேர்மையானவர்களாக நேர்மையானவராக வந்து இருக்க போகிறோமா அல்லது உலகத்தின் போக்கின்படி உலக சித்தாந்தங்களில் நம்ம வந்து ஈர்க்கப்பட்டு அந்த உலக வாழ்க்கைக்கு நம்மை நாம் வந்து அர்ப்பணித்து கொள்ளப் போகிறோமா இன்றைக்கு கடவுள் நம் முன்பாக ஒரு வாய்ப்பு ஒரு சாய்ஸ் நம் முன்பாக முன்வைத்திருக்கிறார் அப்போ தெரிவு செய்யப்பட வேண்டியது அல்லது தெரிவு செய்ய வேண்டியது நாம் தான் அந்த சுதந்திரத்தை கடவுள் நமக்கு வந்து கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தினுடைய போக்கு எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம ஏன் எல்லாரையும் யாரையும் எல்லாத்தையும் நம்ம ஏன் பகச்சிக்கணும் அவங்களோட சேர்ந்து நாமும் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா அது அந்த நீரோட்டத்தோட நாமும் நம்முடைய வாழ்க்கையை வந்து வாழ்ந்து விட வேண்டியதானே ஏன் அவங்க எதிர்த்து குரல் கொடுப்பான் ஏன் போராட்டத்துக்கு போவானே அதில் வந்து தேவையில்லாமல் வந்து பிரச்சனைக்கு வந்து நம்ம வந்து உள்ளாகணுமே என்கிற நிறைய இழப்புகளை நாம் வந்து சந்திக்க நேரிடுமே என்கிற ஒரு மனநிலை சமீபத்தில் ஒரு இளைஞர் அவர் தன்னுடைய அனுபவத்தை என்னோட வந்து பகிர்ந்து கொள்கிறார் நம்ம அருங்குடைய இல்லத்தில் என்ன அப்படின்னா ஃபாதர் எனக்கு வந்து அந்த மது பழக்க வழக்கத்திற்கு வந்து நாட்டம் இல்லை விருப்பம் இல்லை அதனால் வந்து நான் ஒரு ஐடி செக்டாரில் நான் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்போ வேலை பார்க்குன்ற பொழுது அங்கே என்ன அந்த சோஸ் காமனாக அப்பப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்வோம் வீக்கெண்டு இதெல்லாம் வந்து வாரத்தினுடைய இறுதி நாட்களில் நாங்கள் வந்து ஒன்று கோடி நாங்கள் சில ஒரு சில அந்த கேளிக்கை விளையாட்டுகள் கொண்டாட்டங்கள் இதெல்லாம் நாங்கள் வந்து பங்கு பெறுவது உண்டு நாங்கள் வந்து கலந்து கொள்வது உண்டு அப்போ நாங்கள் என்னுடைய நண்பர்கள்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த ம மதுக்கு சில பேர் வந்து மது எடுப்பாங்க அப்போது நான் வந்து தொடக்க காலத்தை என்ன அப்படின்னா நான் வந்து நிரா நிராகரித்தேன் எனக்கு இதெல்லாம் வந்து பழக்கம் இல்லை எனக்கு விருப்பம் இல்லை நாட்டம் இல்லை அப்படிலாம் சொல்லி நான் என்ன செஞ்சேன் என்னுடைய நண்பர்கள்ட்ட சக தோழர்கள்ட்ட நான் வந்து சொன்னேன் அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க அடுத்தடுத்த அந்த கூட்டங்களில் என்னை வந்து அவங்க வந்து த தவிர்க்க பார்க்கிறார்கள் அப்போ நான் என்ன செஞ்சேன் நான் வந்து ஓரங்கட்டப்படுகிறேன் அல்லது ஒதுக்கப்படுகிறேன் புறந்தள்ளப்படுகிறேன் என்று நான் வந்து உணர்ந்து எனக்குள்ளாய் ஒரு விதமான மனநிலை நான் வந்து அவர்களோடு சமரசம் செய்து கொள்கிறேன் நான் சமரசம் செய்து கொள்றதுனால இன்றைக்கு நான் அவர்களோடு சேர்ந்து நான் வந்து என்ன செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா நான் வந்து அந்த மது பழக்கத்திற்கு நான் வந்து உள்ளாகி இருக்கிறேன் என்று தன்னுடைய அனுபவத்தை அவர் வந்து பகிர்ந்து கொள்றார் பிரியமானவர்களே இதே போல் நிறைய அனுபவங்கள் நம்ம எல்லாருமே அந்த இல்லற வாழ்க்கை வாழக்கூடிய நான் நீங்களாக இருக்கலாம் அல்லது குருத்துவ துறவர வாழ்க்கை வாழக்கூடிய நாங்களாக இருக்கலாம் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல வந்து என்ன செய்யப்படுகிறோம் அப்படின்னா இந்த உலகத்தின் போக்கின்படி யாரையும் பகச்சிக்க வேண்டாம் ஏன் வந்து உண்மையாக இருக்க வேண்டாம் உண்மையாக இருந்தால் நிறைய பிரச்சனை வரும் நேர்மையாக இருந்தால் நிறைய நிறைய எதிர்ப்புகளை நாம் வந்து சம்பாதிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு நம்ம வந்து தள்ளப்படுவோம் நமக்கே அந்த வேலை வந்து எல்லா அவங்கள போல மற்றவங்களை போல என்ன செஞ்சலாம் நானும் வந்து இருந்து விடுகிறேன் என்று சொல்லி கடவுள் நம்ம வந்து உண்மையாக இருக்க நேர்மையாக இருக்க கடவுளுக்கு உகந்த பிள்ளையாக இருக்க நமக்கு வாய்ப்புகளை கொடுக்கின்ற பொழுது நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த உலகத்தின்படி மனுஷனை பார்த்து நாம் கடவுளுக்கு நேர்மையாக இல்லாமல் இருக்கிறோம் மனிதர்களை நாம் வந்து திருப்திப்படுத்த பார்க்குறோம் மனிதர்களோடு நமது நேர்மையாக இருக்க அதாவது இந்த உலகத்தினோடு உலகத்தோடு நம் நேர்மையாக இருக்க வந்து பழக்கிக் கொள்கிறோம் அல்லது பழக்கப்படுத்திக் கொள்கிறோம் இதை நம்ம வந்து இந்த இன்றைய சமூகத்தினுடைய ஒரு யதார்த்தமான ஒரு போக்காக இருந்து கொண்டிருக்கிறது அப்ப இப்படிப்பட்ட நிலையில நாம் வந்து கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் வந்து இருக்கிறோமா எதிர்காலத்துல கடவுள் நமக்கு வந்து அவருக்கு உகந்த பிள்ளையாக அவருடைய மகனாக மகளாக நம்ம வந்து வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய ஒரு விருப்பமாக இருக்கிறது விவிலியத்தில் நாம் வந்து பார்க்குறோம் ஒரு அழகான நபர் யோசேப்பு இயேசுவினுடைய தந்தை வளர்ப்பு தந்தை என்று அறியப்படக்கூடியவர் இப்போ அவரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா யோசேப்பை குறித்து ஒரே ஒரு வார்த்தை அவர் நேர்மையாளர் அப்போ யோசேப்பு எப்படி நேர்மையாளர் ஆமாம் யோசேப்புக்கும் மரியாவுக்கும் வந்து என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா அங்கே மன ஒப்பந்தம் செய்யப்படுகிறது மரியா வந்து இருக்கக்கூடிய நிகழ்வு இதெல்லாம் நாம் எல்லாருமே அறிந்த ஒன்று இப்போ யோசேப்பு மறைவாக விட திட்டமிடுகிறார் இப்போ உறங்குகிறார் உறக்கத்தில் வந்து கடவுளுடைய ஆவியானவர் பேசுகிறார் அப்படி பேசுகின்ற பொழுது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா அங்கு கடவுளுடைய திருவுளத்தை வந்து அறிந்து கொள்கிறார் அப்போது இங்கு யோசிப்பிடம் நான் வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா அங்கு வந்து முதல்ல அவர் நினைக்கிறாரு நமக்கு ஏன் வம்பு மரியாவை யாருக்கும் தெரியாமல் விளக்கு மறைவாக விலைக்கு விட்டுடலாம் என்பதுதான் யோசிப்பினுடைய ஒரு பார்வையாக இருக்கிறது அப்ப இந்த பார்வை என்ன அப்படின்னா இந்த உலகத்தின்படி ஐயோ அவங்க என்ன தப்பா நினைச்சிருவாங்களே மரியாதை தப்பா நினைச்சிருவாங்களே தவறா அவதூறாக வந்து பேசுவாங்களே என்று சொல்லி என்ன செய்கிறாங்க அப்படின்னா உலகத்தின்படி அங்க யோசிப்பு நடக்க முயலுகிறார் அப்போ கடவுள் வந்து குறுக்கீடு செய்கிறார் அப்ப தூய் அந்த தூதர் அந்த என்ன செய்கிறார் அப்படின்னா அவங்க வந்து குறுக்கீடு செய்கிறார் குறுக்கீடு செஞ்ச உடனே என்ன நடக்குது அப்படின்னா கடவுளுடைய பார்வையில் அங்கு யோசிப்பு நேர்மையானவராக அங்கே வந்து இருக்கிறார் அப்போது அங்கே மனிதனை திருப்திப்படுத்த பார்க்கல மனிதனுக்கு உகந்த வாழ்க்கை அவர் வந்து வாழ விரும்பல மாறாக கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை இங்கு யோசிப்பு வாழ்வதை நாம் வந்து பார்க்குறோம் அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா கடவுளுக்கு உகந்த வாழ்வை நாம் வந்து வாழ வேண்டும் போல இன்றைக்கு நம்முடைய சமூகத்துல நாம் வந்து பல்வேறு நிலைகளில் நாம் வந்து சோதனைக்கு உள்ளாகுவோம் மறைவாக விளக்கி விட வேண்டும் எல்லாத்தையும் யாருக்கும் தெரியாம மறைவா செஞ்சிடணும் என்கிற ஒரு சிந்தனை ஒரு பழக்கம் நமக்கு வந்து இருக்கிறது அந்த பழக்கத்தில் இருந்து நாம் வந்து விடுபட வேண்டும் என்பதனை ஆண்டு நமக்கு வந்து கூறுகிறார் அடுத்து இன்றைய முதல் வாசகத்தில் சொல்றாரு பாருங்க பாவம் செய்யும் அனைவரும் சட்டத்தை மீறுகின்றனர் சட்டத்தை மீறுவதே பாவம் அதற்கு முன்னாடி சொல்றாரு கடவுள் இருப்பது போல தம்மையே நாம் வந்து தூயவர் ஆக்க வேண்டும் அப்போ பாவம் செய்கின்ற பொழுது நாம் வந்து கடவுளை அறிந்து கொள்வதில்லை இப்போ கடவுளை நாம் வந்து பார்க்கணும் கடவுளை நாம் வந்து அறிந்து கொள்ளணும் அப்படின்னா நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கணும் அப்படின்னா கடவுளுக்கு தூய வாழ்க்கையை நம்ம வந்து வாழ வேண்டும் மலைப்புள்ள வாசிக்கின்றோம் மத்திய நிகழ்ச்சியில் அதிகாரம் அமைந்துள்ள தூயதோர் உள்ளத்தோர் பெயர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் என்று சொல்லி அங்க நம்ம மாணவர் ரேசு குருசு குறிப்பிடுகிறார் அப்போ என்னுடைய இதயம் என்னுடைய மனசு என்னுடைய சிந்தனை தூயதாக அப்பழுக்கற்றதாக இருக்கின்ற பொழுது அப்போ என்னுடைய இதயம் தூயதாக இருந்துச்சு அப்படின்னா நான் அன்புள்ளவனாக இருப்பேன் நான் இரக்கமுள்ளவனாக இருப்பேன் நான் நேர்மையுள்ளவனாக இருப்பேன் நான் கனிவுள்ளவனாக இருப்பேன் நான் பறிவுள்ளவனாக இருப்பேன் அந்த ஆவியானவருடைய கனிகளால் கொடைகளால் மரங்களால் நிரப்பப்பட்ட பிள்ளையாக மகனாக மகளாக நான் வந்து வாழ்வேன் அப்போ கடவுள் இங்கே வந்து யோமான் சொல்கிறாரு யாரெல்லாம் பாவம் செய்கிறியோ யாரெல்லாம் வந்து குற்றங்களை செய்கிறீங்களோ அவங்கெல்லாம் வந்து கடவுளை அறிந்து கொள்ள முடியாது இன்றைக்கு நீங்கள் கடவுளை பார்க்க வேண்டுமா இன்றைக்கு நீங்கள் கடவுளை அனுபவிக்க வேண்டுமா கடவுள் யார் என்பதை பற்றி நீங்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டுமா நம்முடைய வாழ்வு தூயதாக வேண்டும் தூயதாக இருக்க வேண்டும் அப்ப நம்முடைய வாழ்க்கை தூயதாக இருக்கணும் அப்ப நாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தை நாம் வந்து வாசிக்க வேண்டும் இந்த ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வந்து என்ன செய்யுது அப்படின்னா நாம படிக்கின்ற இந்த வார்த்தையை வாசிக்க 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 இது நம்முடைய இதயத்திற்குள்ளாய் கடந்து செல்கிறது இந்த இதயத்திற்குள்ள கடந்து சென்று என்ன செய்யுது அப்படின்னா இதயத்தில் இருக்கக்கூடிய வன்மம் அந்த மன்னிக்க முடியாத மனநிலை ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலை பழிவாங்கக்கூடிய மனநிலை அந்த குரோதம் இப்படி என்று அந்த ஊனியல் பின் நாட்டங்கள் உலகு சார்ந்த பார்வைகள் அந்த அந்த பழக்க வழக்கங்கள் அதிலிருந்து இந்த இறைவார்த்தை வந்து என்ன செய்கிறது அப்படின்னா நம்மை தூய்மைப்படுத்துகிறது இந்த இறைவார்த்தை நமக்குள்ளே இருக்கின்ற பொழுது நாம் வந்து பாவம் செய்ய மாட்டோம் பல மனிதர்களுடைய வாழ்வு நமக்கு வந்து என்ன செய்யுது அப்படின்னா நமக்கு எடுத்து காட்டானதாக நமக்கு வந்து இருக்கிறது அப்போது நாம் கடவுளை அறிந்து கொள்ள வேண்டுமா நம்ம வந்து கடவுளை புரிந்து கொள்ளணுமா நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நான் அடிக்கடி கேட்கக்கூடிய கே அதாவது மக்கள்கிட்ட பேசுகின்ற பொழுது நான் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா இன்றைக்கு க க காதலர்கள் இருக்கிறாங்க காதலில் ஒரு மற்றவரை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவங்க என்ன செய்கிறாங்க அதிக நேரம் செலவிடுறாங்க காதலனும் காதலியும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அதிக நேரம் செலவிடுகிறார்கள் செலவிட்டு அவங்களுடைய இன்பத் துன்பங்கள் அது அதே போல நேர்மறையான எண்ணங்கள் எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாவற்றையும் வந்து பகிர்ந்து கொள்கிறார்கள் அன்பை வந்து என்ன செய்கிறாங்க நேரங்களை கடந்து இரவு முழுதும் தூங்காமல் கூட சில பேர்லாம் வந்து பேசுகிறாங்க அவங்க வந்து தங்களுடைய அந்த உறவுகளை வந்து புதுப்பிக்கக்கூடிய ஒரு நிலை எப்போ பார்த்தாலும் ஃபோனில் பேசிட்டே இருப்பாங்க அப்போ எதற்காக நம்ம வந்து சலிச்சுக்குவோம் ஏன்னா நம்ம சாலையில் பார்க்குறோம் அல்லது வீட்டில் பார்ப்போம் அல்லது பலர் நமக்கு வந்து கே கேட்பாங்க ஏன்னா எப்போ பார்த்தாலும் இந்த பொண்ணு இந்த பையன் வந்து ஃபோனில் இருக்கிறாங்க வேற வேறு பொழப்பே இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன செய்வோம் அவர்களை விமர்சனத்துக்கு உட்படுத்துவது உண்டு ஆனால் அப்படி பேசுறதுனால எனக்கு என்ன நடக்குது அப்படின்னா அவர் ஆழமான உறவை அவர்கள் வந்து பெற்றுக்கொள்கிறார்கள் அதே இதில் எதிர்காலத்தில் ஒரு பொழித்து போகிவிடும் சளித்து போக சளித்து போய்விடும் அது நமக்கு வந்து அது வந்து இரண்டாவது ஒரு இரண்டாவது கட்டம் ஆனால் தொடக்க கால கட்டத்தில் என்ன செய்கிறாங்க தங்களுடைய உறவை புதுப்பித்துக் கொள்வதற்காக

நாம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வந்து வாசிக்க வேண்டும் இந்த இறை வார்த்தை தான் நமது ஜபமாலையா சொல்றோம் இந்த இறை வார்த்தை தான் மற்ற ஜபங்கள் நாம் வந்து சொல்கிறோம் அப்போ இந்த இறை வார்த்தை நமது வாசிக்கின்ற பொழுது கடவுள் யார் என்பதை நிச்சயமாக நம்மளும் தெரிந்து கொள்ள முடியும் சாமியார் வந்து பிரசங்கத்தில் அல்லது மறையூரில் திருப்பலியில வந்து மறையூர் வைக்கிறார் ஒரு பத்து நிமிஷம் வைக்கிறாங்க அல்லது வந்து அரை மணி நேரம் வைக்கிறாங்க இந்த அரை மணி நேரத்துல வந்து கடவுளை பற்றி அறிந்து கொள்ள முடியுமா இப்போ நான் உங்கள்கிட்ட பேசி கொண்டு இருக்கிறேன் கடவுளுடைய வார்த்தையை பற்றி உங்களுக்கு அறிவித்து கொண்டு இருக்கிறேன் இது என்னுடைய பார்வை கடவுளுக்கும் எனக்குமான உறவு இந்த உறவை நான் என்னுடைய அனுபவத்தை வந்து உங்களுடன் நான் வந்து பகிர்ந்து கொள்கின்றேன் இது என்னுடைய அனுபவம் உங்களுக்கு எப்படியாக இருக்கும் அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு வந்து ஒரு தூண்டுகோளாக உந்து சக்தியாக உங்களுக்கு வந்து இருக்கலாம் அல்லது உங்களுக்கு வழிகாட்டுதலில் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கலாம் ஆனால் அதே வேளையில் கடவுள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில யார் என்று நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா உங்களுடைய மனசு தூயதாக இருக்கணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று ஆண்டவருடைய வார்த்தையை நாம வாசிக்க வேண்டும் இந்த இறை வார்த்தையை வாசிக்காம கடவுள் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த மடலை வந்து தியானிக்காம வாழ்வாக்காமல் நம்ம வந்து நிறைய காரியங்களை கடவுளை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அது வந்து செவி வழியாக பெற்றுக்கொண்ட தகவல்கள் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு அங்கமாக மாற வேண்டும் ஏன் நம்முடைய அங்கமாக மாறணும் அவருடைய வந்து படைக்கப்பட்டிருக்கிறோம் படைக்கப்பட்ட நாம வந்து அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அன்பிற்குரியவர்களே இன்றைய நாளில் கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்திருக்கிறார் எதிர்காலத்துல வந்து எப்படி இருக்க போகிறோம் நமக்கு வந்து கடவுள் இந்த உலகத்துல அவருக்கு உகந்த வாழ்க்கையை போகிறோமா அல்லது உலகத்தின் பார்வையில் நம்முடைய வாழ்வு இருந்துவிட போகிறதா அந்த இளவரசி டயனாவும் புனித அன்னைத்தரசாவின் நம்முடைய மனக்கின் முன்பாக கொண்டு வருவோம் இன்றைக்கு நம்முடைய சமூகத்துல பலரும் வந்து இருக்கிறாங்க முன்மாதிரியானவர்களாக எடுத்துக்காட்டானவர்களாக நமக்கு வந்து இருக்கிறாங்க இப்போ அவங்களாம் எப்படி தவடைய வாழ்க்கை வந்து வாழ்கிறாங்க எல்லாத்துக்கும் ஒரே விதமான ஆற்றல் வந்து கொடுக்கப்படுகிறது எனர்ஜி வந்து கொடுக்கப்படுகிறது அந்த எனர்ஜி அந்த ஆற்றலை நான் எப்படி பயன்படுத்துகிறேன் இதுதான் இன்றைக்கு கடவுள் நம் முன்பாக வைக்கக்கூடிய ஒரு கேள்வி ஆகவே நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறணும் தூய வாழ்க்கை வாழணும் கடவுளை அறிந்து கொள்ளணும் கடவுள் யாரென்று தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா வார்த்தையை வாசிப்போம் தூய மக்களினமாக வாழக்கூடிய ஆசிரை நாம் வந்து பெற்றுக்கொள்வோம் இத்தகைய அருள்வரத்தை வேண்டி தொடர்ந்து இந்த பலியில் நம்மையே நாம் ஒப்புக்கொடுத்து ஜபிப்போம்